வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 17,000 கடந்தது. மரணங்களின் எண்ணிக்கை 58 உயர்வு. பிரதான PCR இயந்திரத்தில் கோளாறு இல்லை, சீன தூதரகம் கருத்து. இலங்கையின் சில பகுதிகள் தனிமைப்படுத்தலிருந்து விடுவிப்பு. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் வெளியீடு. ஒருவரிடம் பூர்த்தியாகியும் ஜனாதிபதி எதுவும் செய்யவில்லை, சம்பிக்க ரணவக்க குற்றச்சாட்டு. 5,000 ரூபாய் நிவாரண நிதி அரசியலாக்கப்பட்டுள்ளது, ஐக்கிய மக்கள் சக்தி சாடல். உலகளவில் கொரோனா பாதிப்பு பட்டியலில் 100 இடத்திற்கு இலங்கை. இலங்கையில் தொற்றாளர்களின் எண்ணிக்கையை போன்றே மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது. நேற்றைய தினம் புதிதாக 704 பேர் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டதோடு 5 மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன. தொற்றாளர்கள் அனைவரும் மினுவாங்குட பேலியகுட கொத்தனை பரவல் தொற்றாளர்களுடன் தொடர்புடையவர்கள் என்று அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 17,287 உயர்வடைந்துள்ளது. 5,734 தொற்றாளர்கள் தற்போது நாடு முழுவதிலும் உள்ள கொரோனா தொற்று சிகிச்சை அளிக்கின்ற வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வைரஸ் தொற்று காரணமாக நேற்று தினம் கொழும்பைச் சேர்ந்த ஆண்கள் 5 உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 58 உயர்வடைந்துள்ளது. கொழும்பு 13 பிரதேசத்தைச் சேர்ந்த 54 வயதுடைய ஆணொருவர் வைரஸ் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த நபர் உயிரிழந்துள்ளார். உயிரிழப்பதற்கான காரணம் நீண்ட நாள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்ததோடு கோவிட் தொற்றுக்கும் உள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு 15 பிரதேசத்தைச் சேர்ந்த 39 வயதுடைய ஆணொருவர் கோவிட் தொற்றால் உயிரிழந்துள்ளார். கோவிட் தொற்றுக்கு உள்ளானமை உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து கோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். ஏற்கனவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்ததோடு கோவிட் தொற்றுக்கும் உள்ளானமை மரணத்திற்கு காரணமாகும். கொழும்பு 12 பிரதேசத்தைச் சேர்ந்த 88 வயதுடைய ஆணொருவர் நெஞ்சுவலி காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழப்பதற்கான காரணம் கோவிட் தொற்றால் ஏற்பட்ட இதய பாதிப்பாகும். கொழும்பு 8 சேர்ந்த 79 வயதுடைய ஆணொருவர் வீட்டிலேயே உயிரிழந்துள்ளார். நாட்பட்ட நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்ட குறித்த நபர் கோவிட் தொற்றுக்கும் உள்ளாகியமை மரணத்திற்கு காரணமாகும். அத்துடன் கொழும்பு 13 சேர்ந்த 88 வயதுடைய ஆணொருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். கோவிட் தொற்றால் ஏற்பட்ட இதய பாதிப்பு மரணத்திற்கான காரணமாகும். அதற்கமைய நாட்டில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 58 அதிகரித்துள்ளது. கொழும்பு கிழக்கு ஆதார வைத்தியசாலையில் காணப்படும் PCR இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு எதுவும் கிடையாது என்று இலங்கைக்கான சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான சீன தூதரகம் தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு கிழக்கு ஆதார வைத்தியசாலையில் காணப்படும் PCR இயந்திரம் செயலிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பரிசோதனை இயந்திரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளமையினாலேயே இயந்திரம் செயல்பாடு பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய PCR இயந்திரத்தை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 3 அல்லது 4 நாட்களில் அதனை நாட்டுக்கு கொண்டுவர எதிர்பார்க்கப்பட்டதாகவும் இலங்கைக்கான சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்திலிருந்து வெளிப்பிரதேசங்களுக்கு செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நேற்று ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு முதல் நீக்கப்பட்டுள்ளதாக கோவிட் தடுப்பிற்கான தேசிய செயற்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை கொழும்பில் 17 போலீஸ் பிரிவுகளும் கம்பகாவில் 7 போலீஸ் பிரிவுகளும் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதோடு ஏனைய பகுதிகள் தனிமைப்படுத்தலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்திலிருந்து வெளிப்பிரதேசங்களுக்கு செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை தனிமைப்படுத்தல் நீக்கல் மற்றும் சில பிரதேசங்களை தொடர்ந்து தனிமைப்படுத்தல் என்பன குறித்து நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் பின்வருமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கொழும்பு மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள 12 போலீஸ் பிரிவுகளுக்கு மேலதிகமாக 5 போலீஸ் பிரிவுகள் இன்றைய தினம் காலை 5 முதல் தனிமைப்படுத்தப்படும் பகுதிகளாக அறிவிக்கப்படுகின்றன. மருதானை போலீஸ் பிரிவு, கோட்டை போலீஸ் பிரிவு, புறக்கோட்டை போலீஸ் பிரிவு, கம்பனி வீதி போலீஸ் பிரிவு மற்றும் டாம் வீதி போலீஸ் பிரிவு என்பன மேற்கூறியவாறு இன்று காலை 5 முதல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. கம்பகா மாவட்டத்தில் ஏற்கனவே தனிமைப்படுத்தப்பட்டுள்ள போலீஸ் பிரிவுகளில் 7 போலீஸ் பிரிவுகளை தவிர ஏனையவை நேற்றைய தினம் காலை 5 முதல் தனிமைப்படுத்தலிருந்து விடுவிக்கப்பட்டன. அதற்கமைய நீர்கொழும்பு, ஜாயல, ராகமை, கடவத்தை, வத்தல, வேலியகுடா ஆகிய 6 போலீஸ் பிரிவுகள் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாக காணப்படுகின்றன. இதேவேளை கலனை போலீஸ் பிரிவு இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை 5 முதல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குருநாகல், களுத்துறை மற்றும் கேகாலை ஆகிய 3 மாவட்டங்களிலும் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த பகுதிகள் நேற்றைய தினம் காலை 5 முதல் தனிமைப்படுத்தலிருந்து விடுவிக்கப்பட்டன. இதேவேளை களுத்துறை போதுபாவத்த பிரதேசம் முடக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியைச் சேர்ந்த வர்த்தக நிலைய உரிமையாளருக்கு கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்டிருக்கின்ற நிலையிலேயே அந்த பகுதி இன்று முதல் முடக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார்.
2020 ஆண்டு தரம் 5 புலமைப் பரிசில் பரீட்சைக்கான பெறுபவர்கள் தற்போது வெளியாகியுள்ளனர். அத்துடன் தரம் 5 புலமைப் பரிசில் பரீட்சை வெட்டு புள்ளிகள் கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளன. இதற்கமைய கொழும்பு, களத்துறை, கம்பகா, கண்டி, மாத்தளை, காலி, மாத்தளை, குருணாகல் மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களுக்கு 162 புள்ளிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு 160 வெட்டு புள்ளிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருகோணமலை, பதுளை, பொலன்னறுவை ஆகிய மாவட்டங்களுக்கு 159 புள்ளிகளும், நுவரலியா, மன்னர், ரத்னபுரி, அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு 158 புள்ளிகளும், புத்தளம் மற்றும் முனராகலை மாவட்டங்களுக்கு 155 புள்ளிகளும் வெட்டு புள்ளிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை 750 வழித்தடத்தில் சேவையில் ஈடுபடும் தனியார் பஸ் ஒன்றின் சாரதி மற்றும் நடத்துனர் சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். தீபாவளி திருநாளுக்கு முதல் நாள் சட்டத்தை மீறி பயணிகளை ஏற்றி சென்றமை தொடர்பில் பொது சுகாதார பரிசோதகரால் கண்டறியப்பட்டு வழங்கப்பட்ட அறிக்கைக்கு அமைய கரவட்டி சுகாதார மருத்துவ அதிகாரியினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அத்துடன் சுகாதார நடைமுறைகளை மீறி பயணிகளை ஏற்றி சென்றதை அடுத்து குறித்த பஸ்கான வழித்தட அனுமதி பத்திரமும் சுகாதார மருத்துவ அதிகாரியின் அறிவுறுத்தலில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் சுகாதார அமைச்சால் வழங்கப்பட்டுள்ள இரண்டாம் எச்சரிக்கை நிலையின் கீழ் பஸ்ஸில் ஆசனங்களின் எண்ணிக்கை கம்மியாக மட்டுமே பயணிகளை ஏற்றிச் செல்ல முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருத்தல் வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறைகள் பின்பற்றப்படாத நிலையில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை 750 வழித்தடத்தில் சேவையில் ஈடுபடும் தனியார் பஸ் ஒன்றின் சாரதி மற்றும் நடத்துனர் சுயதனிமைப்படுத்தப்பட்டதுடன் வழித்தட அனுமதியும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் வங்காளி போலீஸ் பிரிவில் சந்தேகத்திற்கிடமாக நடமாடிய நபர்களை விசாரணை செய்தபோது முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை தெரிவித்த 4 நபர்கள் வங்காளி போலீசாரால் கைது செய்யப்பட்டு நேற்று காலை மன்னர் நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டனர். கொழும்பு குளியாப்பட்டியைச் சேர்ந்த 4 நபர்களே மேற்படி வங்காளி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். குறித்த நபர்கள் மன்னார் பகுதியில் பழங்காலத்து விஓசி என்று பொறிக்கப்பட்ட நாணயம் மற்றும் பீங்கான்களை தேடி வந்ததாகவும் அந்த நபர்களில் அனைவரும் தொலைபேசிகளிலும் பழங்காலத்து நாணயங்களின் புகைப்படங்களும் காணப்பட்ட நிலையில் அவர்களை சந்தேகத்தின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போது ஒவ்வொருவரும் வெவ்வேறு பதில்களை கூறியதுடன் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததை தொடர்ந்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இந்நிலையில் சந்தேக நபர்கள் சார்பாக சட்டத்தரணி செல்வராஜ் தினேசன் முன்னிலையாகி குறித்த நபர்கள் சார்பான வாதத்தையும் முன்வைத்த நிலையில் சம்பந்தப்பட்ட 4 நபர்களையும் பிணையில் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ஷ பதவியேற்று ஒரு வருடம் பூர்த்தியாகும் நிலையில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்கா ரணவாக்க தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ஷ ஆட்சி அமைத்து ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டது. ஆனால் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் எதனையும் இன்னமும் நிறைவேற்றவில்லை. தேசிய பாதுகாப்பு மற்றும் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதாக குறிப்பிட்டனர். மேலும் சுபீட்சமான பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்தனர். இதுவரையில் அதில் எதனையாவது செய்துள்ளார்களாம். நல்லாட்சி அரசாங்கத்தில் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டார்கள். அவர்களது ஆட்சியில் சுபீட்சமான பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டனர். ஆனால் எதிர்பார்த்ததை விட பொருளாதாரம் பெரியளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. வைரஸ் பரவல் தொடர்பிலும் அவ்வாறே தாங்கள் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தியதாக ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் ஜனாதிபதி தெரிவித்தார். ஆனால் தற்போது நாடுபுறாகவும் வைரஸ் பரவல் அதிகரித்துள்ளது. மெனிங் சந்தையை வேலியகுட பகுதியில் காணப்படுகின்ற கட்டடம் ஒன்றுக்கு மாற்ற தீர்மானித்துள்ளனர். இந்நிலையில் இந்த கட்டடத்தை அரசாங்கம் அமைத்ததாக கூறுகின்றது. இது 2017 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட வேலை திட்டம். இந்நிலையில் இதனை எவ்வாறு அரசாங்கம் உருவாக்கியிருக்கும்? இதன்போது 1191 பேருக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த கட்டட தொகுதியை அவர்களிடமிருந்து பறித்துக் கொண்டுள்ளனர். இந்த அனைத்து கட்டட தொகுதிகளும் உரிய தரப்பினருக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க தொண்டைமனாறு செல்வச்சன்னதி ஆலயத்திற்குள் பக்தர்கள் உள்நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கந்த சஷ்டி விரதத்தின் ஆரம்ப நாளான நேற்றைய தினம் பெருமளவான அடியவர்கள் ஆலயத்திற்கு சென்றிருந்த போதும் வெளிவீதியில் வைத்தே சன்னதியானை தரிசிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. எனினும் ஆலய வெளிவீதிக்குள் செல்கின்ற அடியவர்களில் 5 நபர்கள் மாத்திரம் உள்நுழைய அனுமதித்து பின்பு உள்நுழைந்த அடியவர்கள் வெளியில் வந்ததும் வேறு 5 நபர்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டது. நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா வைரஸ் தொற்று அச்சநிலை காரணமாக சுகாதார திணைக்களத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைவாகவே இவ்வாறான நடைமுறைகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆலய வளாகத்தில் காவல்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறையினர் கடமையில் ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சியினால் முன்வைக்கப்படுகின்ற அனைத்து யோசனைகளையும் அரசாங்கம் குறைத்தே மதிப்பிட்டு வருகின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கின்ஸ் நெல்ஷன் குற்றம் சாட்டினார்.
இதேவேளை கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பில் செயல்பட்டு வருகின்ற சுகாதார பிரிவினரை தனது இஷ்டத்திற்கு இடமாற்றம் செய்து வருகின்ற ஆளும் தரப்பினர் 5,000 ரூபாய் நிவாரண நிதியையும் அரசியலாக்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கொரோனா வைரஸ் பரவலின் முதலாம் அலையை சுகாதார பிரிவினர் போலீஸ் மற்றும் ராணுவத்தினரும் இணைந்து சிறந்த முறையில் கட்டுப்படுத்தியிருந்தனர். அப்போதைய சுகாதார பணிப்பாளர் நாயகம் அனில் ஜெயசிங்கமும் சிறந்த முறையில் தனது செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தார். எனினும் அரசாங்கம் அவரை அந்த பதவியிலிருந்து மாற்றியுள்ளது. இந்நிலையில் அவருக்கு பதவி உயர்வு வழங்கியதாகவும் அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. அவருக்கு பதவி உயர்வு வழங்குவதாயின் சுகாதார பிரிவில் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். எனினும் சுற்றாடல் துறைக்கு அவர் பதவி உயர்த்தப்பட்டுள்ளார். இதேவேளை சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளராக நியமிக்கப்பட்ட ஜெயரவான் பண்டாரவையும் தற்போது சுகாதார அமைச்சர் இந்த பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். அரசாங்கம் தனது தனிப்பட்ட விருப்பத்தில் இவ்வாறான முடிவுகளை எடுத்து வருகின்றது. 5,000 ரூபாய் நிவாரண பணம் வழங்கும் போது கிராம சேவகர்கள் மற்றும் அரச ஊழியர்கள் சிறந்த முறையில் அவற்றை வழங்கி வந்தனர். இந்த செயற்பாடுகளில் பிரதேச சபை உறுப்பினர்கள் தேவையற்ற முறையில் தலையிட்டதன் காரணமாக அதில் குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தன. வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பில் நாம் சிறந்த யோசனைகளை முன்வைத்தாலும் அதனை ஆளுந்தரப்பினர் குறைத்தே மதிப்பிட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லத்தில் நேற்றைய தினம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினரால் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது சற்று முறுகல் நிலை ஏற்பட்டது. கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லத்தில் ராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் நினைவேந்தல் நிகழ்வுகள் துயிலும் இல்லத்திற்கு முன்பாக உள்ள பகுதியில் சில வருடங்களாக இடம்பெற்று வருகின்றது. எதிர்வரும் 27ஆம் தேதி மாவீரர் நாள் நினைவு கூறப்படவுள்ள நிலையில் குறித்த பகுதியில் நேற்றைய தினம் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. சிரமதான பணிகள் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் குறித்த பகுதிக்கு காவல்துறையினர் வருகை தந்ததை அடுத்து சற்று முறுகல் நிலை ஏற்பட்டது. இதனால் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் திரும்பிச் சென்றதை அடுத்து சிரமதான பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டினுடைய சட்டங்கள் எதையும் மீறாமல் அதே சமயம் வந்து எங்களுடைய உரிமைகளின் அடிப்படையில் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் அனுபவிக்கக்கூடிய வகையில் நாங்கள் இங்கே நடந்து கொள்கிறோம். நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய் பொய் சொல்ல வேண்டாம். இந்த உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகின்ற இந்த விடயங்களை நாங்கள் பதிவு செய்தோம். வீடியோ ஊடாக நாங்கள் பதிவு செய்தோம். ஏனென்றால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு ஒவ்வொரு முறையும் வந்து பொய்யை சொல்லி தடைகளை எங்களை உரிமையை மீறுகின்ற வகையில் தடைகளை பெற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் செயல்படுறது. ஆகவே இந்த முறையும் நீங்கள் அப்படி செயல்படாமல் இருக்கிறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு கூறுகிறேன். நாங்கள் உங்களுடைய சட்டங்கள் எதையும் அவமதிக்காமல் மீறாமல் ஆனால் எங்களுடைய உரிமைகளை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய வகையிலே தான் நாங்கள் நடந்து கொள்கிறோம். இலங்கையில் கொரோனாவின் 3ஆம் அலையினை தொடர்ந்து ஏற்பட்ட வைரஸ் பரவலினால் உலகளவில் 134வது இடத்தில் இருந்த இலங்கை தற்போது 100வது இடத்திற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் ஒரே நாளில் வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 704 அதிகரித்திருக்கின்ற நிலையில் இலங்கையில் தினமும் 500க்கும் அதிகமானவர்கள் வைரஸ் தொற்றுக்கு இலக்காகி வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. 4-5 பேர் வீதம் இறந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்திய இலங்கை அமைதி ஒப்பந்தத்தை இலங்கை மீறுகின்றது என்று காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் தெரிவித்தனர். வவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தினர் ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பில் அந்த சங்கத்தின் இணைப்பாளர் ராஜ்குமார் இதனை தெரிவித்தார். இந்திய இலங்கை அமைதி ஒப்பந்தத்தை இலங்கை மீறுகிறது. இந்திய இலங்கை அமைதி ஒப்பந்தத்தின்படி நிலத்தை விநியோகிக்கும் அதிகாரம் வட மாகாணத்துக்கு அதாவது மாகாணத்துக்கு தான் உள்ளது. வட மாகாணத்திலிருந்து சிங்களவர்களுக்கு எந்த நிலங்களையும் விநியோகிக்க இலங்கைக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இது சர்வதேச ஒப்பந்தத்தின் மொத்த மீறலாகும். கொழும்பு வலுக்கட்டாயமாக தமிழர்களின் விருப்பத்துக்கு எதிராக என்ன செய்தாலும் அது சர்வதேச சமூகத்தால் மாற்றப்படும். கொசோவோவில் உள்ள சேர்பியர்களுக்கு இதேதான் நடந்தது. இதை இலங்கைக்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம். இலங்கையில் பல ஆக்கப்பூர்வமான விடயங்களை செய்ய புவிசார் அரசியல் அழுத்தத்தில் உள்ளது. சிங்களவர்களுக்கு நிலங்களை விநியோகிப்பது இலங்கையில் சர்வதேச ஈடுபாட்டை துரிதப்படுத்தும். காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் மற்றும் போரால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் பலர் விவசாயம் செய்யவோ வீடு கட்டவோ எந்த நிலமும் இல்லாமல் தவிக்கிறார்கள். ஏனென்றால் இலங்கை இராணுவத்தால் பல தமிழர்களின் நிலங்கள் சூறையாடப்பட்டுள்ளன. அமெரிக்கா மற்றும் இந்தியாவும் தமிழர்களுக்கு அரசியல் தீர்வை காணும் வரை அரசாங்கம் காத்திருக்க வேண்டியது நல்லது. இந்த தீவுக்கு அமைதி தரக்கூடிய ஒரே வழி இதுதான். அதோட இது ஒரு புனிதர்கள் அதாவது மாவீரர் நாள் புனிதமான நாள் என்ற வழியால் நாங்கள் எந்தவித ஆர்ப்பாட்டங்களையும் செய்யாமல் நாங்கள் இந்த ஊடக அறிக்கைகள் மட்டும் வெளியிடுறதா முடிவெடுத்துக்கோம். 27ஆம் தேதி வரையும் நாங்கள் எந்தவித ஆர்ப்பாட்டமும் செய்ய வேண்டும். அதோட இந்த மாவீரனால் நாங்கள் வளமை போன்று நாங்கள் இந்த 8வது வருடமாக வளமை போன்று அந்த உறவுகளை அஞ்சலிக்கிற நிகழ்வை வந்து அந்த பாதிக்கப்பட்ட தாய்மார் பாதிக்கப்பட்ட உறவுகள் அதை நிகழ்த்தினோம். அதற்குரிய முயற்சியிலும் நாங்கள் தொடர்ந்து ஈடுபடுறோம்.
இத்துடன் சமூகத்தின் பாலியலிட பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் .com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.